மகாத்மா காந்தி. இவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. காந்திக்கு மகாத்மா என்னும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார். மகாத்மா காந்தி வாழ்க்கை குறிப்பு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர் பந்தரில் அக்டோபர் 2, 1869 பிறந்தார். இளமை. மோகன்தாஸ் காந்தி அக்டோபர் 2, 1869 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் எனும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய் ஆகும். காந்தி தனது தந்தையின் 4வது மனைவியின் இளைய பிள்ளை. அவரது தந்தை கரம்சந்த் காந்தி பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தின் கீழ் மேற்கு இந்தியாவில், இப்போது குஜராத் மாநிலத்தில் உள்ளது, ஒரு சிறிய சமஸ்தானத்தின் தலைநகரான போர்பந்தரின் திவானாக முதலமைச்சர் இருந்தார். காந்தியின் தாயார் புத்லிபாய் மதத்தில் முழுமையாக மூழ்கி நகைகள் மற்றும் நகைகளை அதிகம் பொருட்படுத்தாமல் வீட்டிற்கும் கோயிலுக்கும் இடையில் தனது நேரத்தை பிரித்து அடிக்கடி விரதம் இருந்து குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்ட போதெல்லாம் இரவும் பகலும் செலவிட்டார். மோகன்தாஸ் வீட்டில் வைஷ்ணவம், இந்து கடவுளான விஷ்ணுவின் வழிபாடு, சாயலுடன் ஜைன மதம், அகிம்சை மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் நித்தியமானது என்ற நம்பிக்கையின் முக்கிய கொள்கைகளை கொண்ட தார்மீக ரீதியாக கடுமையான இந்திய மதம். இதனால் அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். அஹிம்சை அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காதது, சைவம் சுய சுத்திகரிப்புக்கான உண்ணாவிரதம் மற்றும் பல்வேறு மதங்கள் மற்றும் பிரிவுகளை பின்பற்றுபவர்களிடையே பரஸ்பர சகிப்புத்தன்மை, இவை அனைத்தும் அவர்கள் வீட்டில் பின்பற்றக்கூடியதாக இருந்தது. காந்தி தனது 13ஆம் வயதில் தம் வயதேயான கஸ்தூரிபாயை மணந்தார். பின்னாளில் இருவரும் 4 மகன்களை பெற்றெடுத்தனர். ஹரிலால் 1888, மணிலால் 1892, ராம்தாஸ் 1897, தேவதாஸ் 1890. மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி தனது 16வது வயதில் தந்தையை இழந்தார். பள்ளிப்படிப்பில் ஒரு சுமாரான மாணவனாகவே காணப்பட்டார் காந்தி. 1887 இல் மோகன்தாஸ் பம்பாய் பல்கலைக்கழகத்தின், இப்போது மும்பை பல்கலைக்கழகம், மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்று பாவ்நகரில் பவுநகர் சமல்தாஸ் கல்லூரியில் சேர்ந்தார். அவர் தனது தாய்மொழியான குஜராத்தியிலிருந்து திடீரென்று ஆங்கிலத்திற்கு மாற வேண்டியிருந்ததால் விரிவுரைகளை பின்பற்றுவது அவருக்கு கடினமாக இருந்தது. அவரது எதிர்காலம் குறித்து அவரது குடும்பத்தினர் விவாதித்தனர். அவர் ஒரு டாக்டராக விரும்பியிருப்பார், ஆனால் விவிசேஷனுக்கு எதிரான வைஷ்ணவ பாரபட்சம் தவிர அவர் குஜராத்தில் உள்ள மாநிலங்களில் ஒன்றில் உயர் பதவி வகிக்கும் குடும்ப பாரம்பரியத்தை தொடர வேண்டுமானால் அவர் ஒரு வழக்கறிஞராக தகுதி பெற வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. அதாவது இங்கிலாந்து விஜயம். சமல்தாஸ் கல்லூரியில் அதிகம் மகிழ்ச்சியடையாத மோகன்தாஸ் முன்மொழிவில் குதித்தார். அவரது இளமை கற்பனை இங்கிலாந்தை தத்துவவாதிகள் மற்றும் கவிஞர்களின் நிலம், நாகரிகத்தின் மையமாக கருதியது. ஆனால் இங்கிலாந்து பயணத்தை நனவாக்குவதற்கு முன் பல தடைகளை கடக்க வேண்டியிருந்தது. அவரது தந்தை குடும்பம் சிறிய சொத்து விட்டு, மேலும் அவரது தாய் தனது இளைய குழந்தையை தொலைதூர நாட்டில் அறியப்படாத சோதனைகள் மற்றும் ஆபத்துகளுக்கு வெளிப்படுத்த தயங்கினார். ஆனால் மோகன்தாஸ் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்வதில் உறுதியாக இருந்தார். அவரது சகோதரர்களில் ஒருவர் தேவையான பணத்தை சேகரித்தார். மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது மது, பெண்கள் அல்லது இறைச்சியை தொட மாட்டார் என்று சபதம் எடுத்தபோது அவரது தாயின் சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது. கடைசி தடையாக இருந்த மோகன்தாஸ் காந்திகள் சேர்ந்த மோத் பனியா துணை ஜாதியின் வைஷ்ய சாதி தலைவர்களின் ஆணையை அலட்சியம் செய்தார். அவர் தனது இங்கிலாந்து பயணத்தை இந்து மதத்தை மீறுவதாக கருதி தடை விதித்தார். 1888 செப்டம்பரில் கப்பலில் சென்றார். இங்கிலாந்தில் தங்கி காந்தி தனது சட்டப்படிப்பை தீவிரமாக எடுத்துக்கொண்டார். மேலும் லண்டன் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன் தேர்வை எடுத்து தனது ஆங்கிலம் மற்றும் லத்தீன் மொழியை துலக்க முயன்றார். ஆனால் அவர் இங்கிலாந்தில் கழித்த 3 அவரது முக்கிய அக்கறை கல்வி லட்சியங்களை காட்டிலும் தனிப்பட்ட மற்றும் தார்மீக பிரச்சினைகளில் இருந்தது. ராஜ்கோட்டின் கிராமப்புற சூழ்நிலையிலிருந்து லண்டனின் காஸ்மோபாலிட்டன் வாழ்க்கைக்கு மாறுவது அவருக்கு எளிதானது அல்ல. மேற்கத்திய உணவு, உடை, ஆச்சாரம் ஆகியவற்றுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள அவர் வேதனையுடன் போராடிய போது அவர் சங்கடமாக உணர்ந்தார். அவரது சைவம் அவருக்கு தொடர்ந்து சங்கடத்தை ஏற்படுத்தியது. அது அவரது படிப்பையும் உடல்நிலையையும் கெடுக்கும் என்று அவரது நண்பர்கள் எச்சரித்தனர்.
அதிர்ஷ்டவசமாக அவருக்கு அவர் ஒரு சைவ உணவகம் மற்றும் சைவத்தை நியாயமான முறையில் பாதுகாக்கும் ஒரு இடத்தை கண்டார். அது அவருக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமாக மாறியது. அவருடைய வைணவ பின்னணியின் மரபு மட்டுமல்ல, சைவ சமயத்திற்காக அவர் வளர்த்து கொண்ட மிஷனரி ஆர்வம், பரிதாபமாக கூச்ச சுபாவமுள்ள இளைஞரை அவரது ஓட்டிலிருந்து வெளியே இழுக்க உதவியது மற்றும் அவருக்கு ஒரு புதிய சமநிலையை அளித்தது. அவர் லண்டன் சைவ சங்கத்தின் நிர்வாக குழுவில் உறுப்பினரானார், அதன் மாநாடுகளில் கலந்து கொண்டார் மற்றும் அதன் பத்திரிகைக்கு கட்டுரைகளை வழங்கினார். இங்கிலாந்தின் போர்டிங் ஹவுஸ் மற்றும் சைவ உணவகங்களில் காந்தி உணவு விரும்பிகளை மட்டுமல்ல ஆர்வமுள்ள சில ஆண்களையும் பெண்களையும் சந்தித்தார். அவர்களுக்கு அவர் பைபிளை அறிமுகப்படுத்தினார். மேலும் முக்கியமாக சர் எட்வின் அர்னால்டின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் அவர் முதல் முறையாக படித்த பகவத்கீதை மகாபாரதத்தின் பெரும் காவியத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் ஒரு தத்துவ கவிதை வடிவில் இந்து மதத்தின் மிகவும் பிரபலமான வெளிப்பாடாகும். ஆங்கிலேய சைவ உணவு உண்பவர்கள் திரளான கூட்டம். அவர்களில் எட்வர்ட் கார்பெண்டர், தி பிரிட்டிஷ் தோரோ போன்ற சோசலிஸ்டுகள் மற்றும் மனிதாபிமானவாதிகள் அடங்குவர். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா போன்ற ஃபேபியன்கள் மற்றும் அன்னி பெசன்ட் போன்ற தியோசோபிஸ்டுகள். அவர்களில் பெரும்பாலோர் இலட்சியவாதிகள். பிற்பகுதியில் விக்டோரியா ஸ்தாபனத்தின் நடைமுறையில் இருந்த மதிப்புகளை நிராகரித்து முதலாளித்துவ மற்றும் தொழில்துறை சமுதாயத்தின் தீமைகளை கண்டித்து எளிய வாழ்க்கையின் வழிபாட்டை பிரசங்கித்து பொருள் மதிப்புகளை விட ஒழுக்கத்தின் மேன்மையையும் மோதலில் ஒத்துழைப்பையும் வலியுறுத்தும் கிளர்ச்சியாளர்கள் சிலரந்த கருத்துக்கள் காந்தியின் ஆளுமையை வடிவமைப்பதற்கும் இறுதியில் அவரது அரசியலுக்கும் கணிசமான பங்களிப்பாக இருந்தது. தனது 18 வயதில் பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்குரைஞர் படிப்பிற்காக காந்தி இங்கிலாந்து சென்று தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்குரைஞராக பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமையாததால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட வருபவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேலையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியிருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் தாதா அப்துல்லா கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் உடனே அங்கு பயணமானார். தென்னாப்பிரிக்காவில் இச்சமயம் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறைவேறியும் இனப்பாகுபாடும் மிகுந்து இருந்தது. இதுவரை அரசியல் ஈடுபாடில்லாது தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமே கவனித்து வந்த இளைஞராயிருந்தார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்க உதவியது. அங்குள்ள நாட்டல் நேடல் மாகாணத்தின் டர்பன் டார்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் ஒரு நாள் இந்திய வழக்கப்படி தலைப்பாகை அணிந்து வழக்காடச் சென்ற காந்தியிடம் அத்தலைப்பாகையை விலக்குமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டார். காந்தியோ இவ்வுத்தரவை எதிர்க்கும் பொருட்டு நீதிமன்றத்தை விட்டு உடனே வெளியேறினார். பிறகொரு நாள் பிரட்டோரியா செல்வதற்காக தகுந்த பயணச்சீட்டுடன் தொடருந்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த காந்தி, அவர் ஒரு வெள்ளையர் இல்லை என்ற காரணத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி ஒருவரால் பீட்டர்மாரட்ஸ்பர்க் தொடருந்து நிலையத்தில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். வெள்ளையர் அல்லாத ஒரே காரணத்தால் இது போன்று பல இன்னல்களை காந்தி அனுபவித்தார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களும் அங்கே குடியேறிய இந்தியர்களும் படும் இன்னல்களை காந்தி நன்குணர்ந்தார். நிறைவேற்றப்படும் என ஸ்மஜ் காந்திக்கு உறுதியளித்தார். போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆசியர்களுக்கான தனிச்சட்டமும் கைவிடப்பட்டது. 1893 இந்தியாவில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பயணப்பட்டார் காந்தி. ரயில் பயணத்தின் போது நிறம் காரணமாக அவமானப்படுத்தப்பட்டார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் தலைவிரித்தாடிய நிறவெறிக்கு எதிராக நாட்டல் இந்திய காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தார். தென்னாப்பிரிக்காவின் நாட்டல் பகுதியின் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்த முதல் இந்திய வழக்கறிஞர் காந்தி. தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார். தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்களின் வாழ்விடங்கள் வர்த்தகம் ஆகியவற்றை மறுக்கும் சட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து தாதாபாய் நவ்ரோஜிக்கு கடிதம் எழுதினார் காந்தி. 1902 மீண்டும் இந்தியா திரும்பிய காந்தி சில நாட்கள் கல்கத்தாவில் கொல்கத்தா கோகலேவுடன் தங்கினார். பிறகு பம்பாய் நீதிமன்றத்தில் வழக்காடுவதை தொடங்கினார். எனினும் தென்னாப்பிரிக்காவில் அவர் தொடங்கிய பணி அவரை மீண்டும் அழைத்தது. தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால் பகுதியில் ஆசியர்கள் தங்கள் கைரேகையை பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றால் மட்டுமே வாழ முடியும் என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது.
அதை கண்டித்து தர்பன் நகரில் போராட்டம் நடத்தினார் காந்தி. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பெர்க் நகரில் பிளேக் நோய் பரவிய போது ஆரோக்கியத்துக்கான வழிகாட்டி என்ற தலைப்பில் தனது உணவு பழக்கம் குறித்து புத்தகம் எழுதினார் காந்தி. ஆசியர்களுக்கான தனிச்சட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் காந்தி. 5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தென்னாப்பிரிக்கா சென்ற காந்திக்கு தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டிஷ் மார்ஷல்ஸ் மச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இந்தியர்கள் தங்கள் அமைதி போராட்டத்தை கைவிட்டால் அவர்களது வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் என ஸ்மட்ச் காந்திக்கு உறுதியளித்தார். போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆசியர்களுக்கான தனிச்சட்டமும் கைவிடப்பட்டது. கோகலேவை தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் அழைத்தார் காந்தி. இருவரும் தென்னாப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். 1912 ஐரோப்பிய உடைகளையும் பால் உண்பதையும் கைவிட்டார் காந்தி. பச்சையான உலர்ந்த பழங்களை மட்டுமே உணவாக கொள்ளத் தொடங்கினார். இந்தியா திரும்புவதற்கான முயற்சியில் காந்தி இறங்கிய போது தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்கள் திருமணம் செய்து கொள்வது சட்டத்துக்கு புறம்பானது என அரசு அறிவித்தது. மீண்டும் அமைதி வழி போராட்டத்தை தொடங்கினார் காந்தி. போராட்டத்தில் அவரின் மனைவி கஸ்தூர்பாவும் இணைந்து கொண்டார். இந்தியர்களின் திருமணம், இந்திய தொழிலாளர்கள் மீதான 3 பவுன் வரிவிதிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக பேரணி தொடங்கினார் காந்தி. தனது ஒப்பந்த காலம் முடிவடைந்து இந்தியா திரும்ப காந்தி தயாரான போது அங்குள்ள இந்தியரின் வாக்குரிமையை பறிக்கும் தீர்மானத்தை நாட்டல் சட்டப்பேரவை இயற்ற இருப்பதாக செய்தித்தாளில் படித்தறிந்தார். இதை எதிர்க்குமாறு காந்தி அவரது இந்திய நண்பர்களிடம் அறிவுறுத்தினார். அவர்களோ தங்களிடம் இதற்கு தேவையான சட்ட அறிவு இல்லையென கூறி காந்தியின் உதவியை நாடினர். காந்தியும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி தன் தாயகம் திரும்பும் முடிவை மாற்றிக்கொண்டு இத்தீர்மானத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள இந்தியர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பிறகு 1894 நாட்டல் இந்திய காங்கிரஸ் என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளரானார். இதன் மூலம் நாட்டல் மாகாணத்திலிருந்த இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்ப ஊக்கப்படுத்தினார். 1906 ஜோகார்னஸ்பேக் நகரில் நடந்த ஒரு போராட்டத்தில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை பயன்படுத்தினார். அகிம்சை, ஒத்துழையாமை, கொடுக்கப்படும் தண்டனையை ஏற்றல் ஆகிய கொள்கைகள் இவ்வரவழி போராட்டத்தின் பண்புகளாகும். இந்த காலகட்டத்தில் காந்தியும் அவருடன் சேர்ந்து போராடியோரும் பலமுறை சிறை சென்றனர். தொடக்கத்தில் ஆங்கில அரசாங்கம் இவர்களை எளிதாக அடக்கியது போல் தோன்றியது. பின்னர் பொதுமக்களும் ஆங்கில அரசாங்கமும் இவர்களின் உண்மையான மற்றும் நேர்மையான வாதங்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தனது அறவழி போராட்டத்தின் மூலம் தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியரின் சமூக நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் வெற்றி கண்ட காந்தி தாயகம் திரும்பினார். மும்பை துறைமுகத்தில் 1915 ஜனவரி 9 மும்பை துறைமுகத்தில் காந்தி இறங்கிய போது உடையில் அடியோடு உருமாறியிருந்தார். தழைய தழைய கச்சமிட்டு கட்டிய மில் வேட்டி, தொள தொள ஜிப்பா, அங்கவஸ்திரம், தலையில் பெரிய முண்டாசு சகிதம் ஒரு கத்தியவாரி விவசாயி உடையில் காட்சியளித்தார். அப்பல்லோ பந்தர் துறைமுகத்தில் இறங்கிய காந்தி கஸ்தூரிபா தம்பதி வெளியே வந்தபோது ஒரு கோலாகல வரவேற்பளிக்க மிதவாத அரசியல் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்பாடு செய்திருந்தார். மேல்விரிப்பு திறந்த மோட்டார் காரில் காந்தியையும் அவரது மனைவியையும் அமரச் செய்து ஊர்வலமாக இட்டுச் சென்றார். தற்போது இந்நாளை நினைவு கூர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர் நாள் கொண்டாடப்படுகின்றது. 2. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த 3 நாள் 1915 ஜனவரி 12 பம்பாய் பெட்டார் சாலையில் மவுண்ட் பெட்டிட் வளாகத்தில் காந்திஜிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் காந்தி தலைமையேற்று நடத்திய போராட்டங்களை பற்றி இந்திய மக்கள் அறிந்திருந்தனர். காந்திக்கு கோபால கிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர் போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராக காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமையேற்றவுடன் காங்கிரஸில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அறப்போராட்ட வழிமுறைகளையும் சுதேசி போன்ற கொள்கைகளையும் வலியுறுத்தி காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவின் மாபெரும் விடுதலை இயக்கமாக்கினார். பிப்ரவரி 1930 இல் ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது.
மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரித்தானிய அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயற்றியது. இதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்தி பிரிட்டிஷாரிடம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தி மார்ச் 2, 1930 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைபயணத்தை துவக்கினார். 23 நாட்கள் நடைபயணத்திற்கு பிறகு தன் சகாக்களுடன் தண்டி கடற்கரை வந்து சேர்ந்த காந்தி அங்கிருந்த கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரித்தானிய சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார். மேலும் இந்தியாவில் கடலோரத்தில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல் உப்பு தயாரித்து பயன்படுத்த சொன்னார். இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது. காந்தி உட்பட 1000+ இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேறு வழியில்லாமல் பிரித்தானிய அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார். இது போன்ற பல போராட்டங்களின் முடிவில் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடாக மலர்ந்தது. ஆனால் காந்தியோ சுதந்திர கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை நினைத்து மனம் வருந்தி துக்கம் அனுசரித்தார். உண்ணாநிலை போராட்டம். உண்ணாநிலை போராட்டம் அல்லது உண்ணாவிரத போராட்டம், ஹங்கர் ஸ்ட்ரைக் என்பது தன்னை வருத்தி அறவழியில் தமது நியாயங்களை வலியுறுத்தி மாற்றத்தை உடனடியாக வேண்டி மேற்கொள்ளப்படும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஆகும். உண்ணாநிலை என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயற்பாடுகள் நிகழவில்லை என்றால் இறப்பு வரை இந்த போராட்டம் நீடிக்கும். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் சிலர் நீராகாரத்தை ஏற்றுக்கொள்வர், பிறர் எல்லா உணவையும் தவிர்ப்பர். மகாத்மா காந்தி இந்த போராட்ட வடிவத்தை நல்ல பலன்களுடன் பயன்படுத்தினார். மகாத்மா காந்தி 1948 ஜனவரி 30 மாலை காலை 5:17 மணி தன் வாழ்நாளில் இறுதியாக 144 நாட்கள் தங்கியிருந்த டெல்லி பிலா மாளிகை காந்தி சமிதி தோட்டத்தில் நாதுராம் கோட்சேவால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். நினைவு நாள். மகாத்மா காந்தி மறைந்த நாளான ஜனவரி 30 இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. கொள்கைகள். பகவத்கீதை, ஜைன சமய கொள்கைகள், லியோ டால்ஸ்டாயின் எழுத்துக்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட காந்தி சத்தியம் அகிம்சை ஆகிய கொள்கைகளை தன் வாழ்நாள் முழுவதும் விடாமல் கடைபிடித்தார். அசைவ உணவுகளை தவிர்க்கும் வைணவ குடும்பத்தில் பிறந்த காந்தி சிறு வயதில் புலால் உணவை சிறிது உண்டாலும் பின்னர் சைவ உணவையே, குறிப்பாக பழங்கள், கடலை, ஆட்டுப்பால் போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார். சைவ உணவே அசைவ உணவை விட மனித உடலுக்கு ஆரோக்கியமானது என்று தன் சோதனைகள் மூலம் அறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1902 பிறகு பிரம்மச்சரிய விரதத்தையும் கடைபிடித்தார். இவர் தனது காமத்தை வெல்லும் பொருட்டு பல்வேறு சோதனைகளை செய்து வந்தார். அவை பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகின. அவரது பரிசோதனைகளை அவரது மனைவியின் அனுமதியுடன் தான் செய்தார். இவை இன்றளவும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விமர்சிக்கப்படுகின்றன. வாரத்திற்கு ஒரு நாள் மௌன விரதம் மேற்கொண்டாள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியவுடன் மேல்நாட்டு உடை அணிவதை தவிர்த்து இந்திய உடைகளையே அணிய தொடங்கினார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் காதி உடையையே இந்திய மக்கள் உடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வேறுபாடுகள். தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்வதை அனுமதிக்க வேண்டும் என ஆலய நுழைவு போராட்டத்தை காந்தி துவங்கிய பொழுது அம்பேத்கர் அதை ஆதரிக்கவில்லை. ஒட்டுமொத்த வர்ணாசிரம முறையையே ஒழிக்க வேண்டும் எனவும் வர்ணாசிரம முறை ஒழிந்தபின் ஆலய நுழைவு போராட்டமே அர்த்தமற்றது எனவும் அம்பேத்கர் கருதினார். தீண்டாமையும் ஏற்ற தாழ்வுகளும் இல்லாத வர்ணாசிரம முறையை தான் ஏற்றுக்கொள்வதாக காந்தி அறிவித்தார். 6. திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் சமூகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கு தனி விடுதி, மற்றவர்க்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என காந்தி வாதிட்டார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே இராமசாமியை பேராய காங்கிரசு கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுக்க தள்ளியது. இதனை ஒட்டி பெங்களூரில் இராமசாமிக்கும் காந்திக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் ராமசாமி பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார்.
சுயசரிதை. காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழ் மொழியிலும், 9 ஆன் ஓட்டோபயோகிராபி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு காந்திக்கு அவரது தியாகத்தை போற்றி சிறப்பிக்கும் வகையில் சென்னை கிண்டியில் காந்தி மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் அமைத்துள்ளது. மதுரையில் இராணி மங்கம்மாள் காலத்தில் அமைக்கப்பட்ட கட்டடத்தில் 1959 முதல் காந்தி அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. 10. இங்கு அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கரையில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது. இங்கு அண்ணல் காந்தியடிகளின் மார்பளவு சிலை ஒன்று வளாகத்திலும் மற்றொன்று அருங்காட்சியகத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 1000 பேர்கள் அமரக்கூடிய அளவில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகமும் நூலகமும் இங்குள்ளது. மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருள்கள் ஏலம். இந்திய தேச தந்தை மகாத்மா காந்தி பயன்படுத்திய சர்க்காவும் அவரது கடைசி உயிலும் 2013 லண்டனில் ஏலத்தில் விடப்பட்டது. அவரது சர்க்கா 110,000 பவுண்டுக்கும் சுமார் ₹1 கோடி, அவரது கடைசி உயில் 20,000 பவுண்டுக்கும் சுமார் ₹18 லட்சம் ஏலம் போனது. இந்த ஏலம் பற்றி முன்னமே அறிந்திருந்தும் எந்த தடையும் இந்திய அரசு ஏற்படுத்தாதலால் அவை தனி நபர் வசம் செல்லும் மதிப்பற்ற நிலை அந்த பொருட்களுக்கு ஏற்பட்டது. விமர்சனங்கள். பகத்சிங்கின் தூக்கு தண்டனை. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் பகத்சிங் முதலியவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கான சரத்தினை சேர்க்க வலியுறுத்தாமைக்காக பலரால் விமர்சிக்கப்படுகிறார். கருப்பின மக்களுக்கு எதிரான இனவாதம். தென்னாப்பிரிக்க காந்தி, பேரரசின் பல்லக்கு பணியாளன், த சவுத் ஆப்பிரிக்கன் காந்தி, ஸ்ட்ரெச்சர், பேரர் ஆஃப் அம்பையர் என்ற நூலும், தெய்வீக முகமூடிக்கு பின்னால் உள்ள காந்தி, காந்தி பிஹைண்ட் த மாஸ்க் ஆஃப் டவினிட்டி என்ற நூலும் பிற பல கட்டுரைகளும் காந்தியை அவரது தென்னாப்பிரிக்க எழுத்துக்களையும் செயற்பாடுகளையும் முன்வைத்தும் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவாதியாகவும் வெள்ளை அரசுக்கு சார்பான ஆரிய பேரினவாதியாகவும் சித்தரிக்கின்றன, விமர்சிக்கின்றன. 14. காணற்றல் நேடல். நாடாளுமன்றத்துக்கு 1893 காந்தியை எழுதிய ஒரு கடிதத்தில் பின்வருமாறு கூறுகிறார். இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் இந்தோ ஆரியர்கள் என்ற ஒரே பொதுவான மூலத்தில் இருந்து வந்தவர்கள். கொலனிகளில் இந்தியர்கள் ஆப்பிரிக்க காட்டுமிராண்டிகளை விட மேம்பட்டவர்களாக கருதப்படவில்லை. குழந்தைகளும் இதனை நம்ப கற்பிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்தியர்கள் பச்சை காப்புலிகளின் நிலைக்கு கீழே இழுக்கப்படுகிறார்கள். அவரை பற்றிய சிந்தனை. அவரது சுற்றுப்பயணங்களின் வழியெங்கும் அவரை பார்க்க கூடியிருந்த பெரும் திரளான மக்களை நினைத்து பார்க்காத வணக்கம் அவர்களை கடுமையான சோதனையாக ஆக்கியது. அவர் பகலில் வேலை செய்யவோ அல்லது இரவில் ஓய்வெடுக்கவோ முடியாது. மகாத்மாக்களின் துயரங்கள் மகாத்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் என்று எழுதினார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரது புகழ் உலகம் முழுவதும் பரவியது மற்றும் அவரது மரணத்திற்கு பிறகு அதிகரித்தது. மகாத்மா காந்தி என்ற பெயர் இப்போது உலகில் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும்.